بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبر الله سخوذر خلي سخوذر خلي இந்த வீடியோ ஏன் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தமிழ் உலகத்தில் வெளிவர இருக்கக்கூடிய சில கிரந்தங்களை பற்றிய, தமிழ் மொழிபெயர்ப்பு கிரந்தங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்யலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதனூடாக ஹதீஸ் பணிக்கு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவைகளுக்கு எமது பங்களிப்பை, எமது செறிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏற்கனவே நாம் மாலிமு சுன்னா நபவியா என்ற அந்த நூலும், ஜாமி சுன்னா என்ற அந்த நூலையும் நாம் என்ன செய்தோம், அறிமுகம் செய்திருந்தோம். அவைகள் முழு கிரந்தங்களுடைய ஹுலாசா, அந்த ஹுலாசத்துல் ஹதீஸ்களை கொண்டு வந்து, ஹதீஸ்களுடைய சுருக்கங்களை கொண்டு வந்து 4000 என்ன செஞ்சுருந்தாங்க, சேர்த்திருந்தார்கள். அந்த மாதிரி சேர்ப்பதற்கு முன்னால் அஹமத் சாலி அஹமத் ஷாமி அவர்கள் செய்த ஒரு பணிதான் இந்த ஜவாயிதுகளை அவர் தொகுத்தது. இந்த ஜவாயிதுன்ற பிரயோகம் தமிழ் உலகத்தில், அதாவது இது தமிழ் மொழிபெயர்ப்புக்கு இது முதன் முதலாக ஒரு புதிய ஒரு பிரயோகம் தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஹதீஸ்களில், ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரந்தங்களையும் திருப்பி திருப்பி இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் ஒவ்வொரு கிரந்தங்களையும் வரும். அப்போ மொழிபெயர்ப்பு பணிகள் இப்பொழுது ஓரளவுக்கு என்ன செய்தன, ஒரு அரைவாசி எல்லைகளை தாண்டிட்டு, புகாரி, முஸ்லீம், திருமிதி, நசா, இப்னு மாஜா, அபு தாவூத், மோத்தா மாலிக், அதுபோல் முஸ்னத் அஹமதுடைய பணிகள், இப்படி என்று நிறைய மொழிபெயர்ப்பு பணிகள் என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு புறவு வரக்கூடிய கிரந்தங்களை பொறுத்தவரையில் மிக வேகப்படுத்த வேண்டுமெண்டா, துரிதப்படுத்த வேண்டுமெண்டா, ஒரு நல்ல சிந்தனை தான் இந்த ஜவாயித் சிந்தனை. அந்த ஜவாயித் சிந்தனையை என்ன செய்கிறாங்க, இந்த முத்தர்ஜி பப்ளிகேஷனால் அதாவது அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய அளவில் முழுமையாக, அதாவது இவைகள் மகிழ்வூட்டக்கூடிய அமைப்பிலான பிரதிகள் என் கையில் தரப்பட்டிருக்குது. அதாவது சேம்பிளான ஒரு பிரதிகள் எனக்கு தரப்பட்டிருக்குது. அதில் பிரதானமாக பார்க்குன்னு சொன்னால், இப்போ புகாரி முஸ்லீம், நீங்கள் புகாரி முஸ்லீம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், புகாரியில் ஒரு 7000 ஹதீஸ் வருது அப்படின்னா, முஸ்லீமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான ஹதீஸ்கள் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸ்கள் ரிப்பீட்டட், திருப்பி திருப்பி வர ஹதீஸ்களை புகாரில் நம்ம எடுத்து ஒரு 3000 ஹதீஸ் வருதுன்னு வைங்க. அதுபோல் முஸ்லீம்லேயும் திருப்பி திருப்பி வரக்கூடிய ஹதீஸ்களெலாம் கழித்து ஒரு 4000 ஹதீஸ் வருதுன்னு வைங்க. உதாரணமாக ஒரு 3000 ஹதீஸ் வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு. இப்போ இதை புகாரில் 3000 இருக்குது, முஸ்லீமில் 3000 இருக்குது. அதே நேரம் இப்போ முஸ்லீமை அடிப்படையாக எடுத்து, புகாரி அடிப்படையாக எடுக்காமல் முஸ்லீமை அடிப்படையாக எடுத்து, புகாரியில் வந்த எந்த ஹதீஸ்கள் எல்லாம், அதாவது இந்த முஸ்லீமில் வருதோ, அல்லது முஸ்லீமில் வந்த எந்த ஹதீஸ்கள்லாம் புகாரியில் வருதோ, அவைகளை கட் பண்ணிட்டோம்னா புகாரியில் ஒரு 1000 எஞ்சுதுன்னு வைங்க. இப்போ முஸ்லீமில் ஒரு 3000 இருக்குது, முஸ்லீமில் வந்தவைகள் எதெல்லாம் புகாரியில் வருதோ அவைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 1000 எஞ்சுதுன்னு சொன்னால், அந்த 1000 முஸ்லீமில் உள்ள 1000 இந்த 3000 சேர்த்தோம்னா மொத்தம் 4000 ஹதீஸ். 4000 ஹதீஸாக வந்துட்டாலே இது ஒரு பெரிய ஒரு பணி, அல் ஜம் உபைன சஹிஹன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன, அதாவது நடந்து கொண்டிருப்பதாக நான் என்ன அறிகிறேன், என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4000 ஹதீஸ்களையும் நீக்கப்படுற ஹதீஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக முஸ்லீமில் ஒரு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஹதீஸ்களை வந்து நம்ம நீக்கிறோம். ஆனால் அந்த நீக்கிற சந்தர்ப்பத்தில் ரிப்பீட்டடான ஹதீஸ்களில் மேலதிக குறிப்புகள் இருக்கலாம், மேலதிக குறிப்புகள் இருக்கலாம். அந்த மேலதிக குறிப்புகள் விடுபடாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க, நீக்கிக்கிறாங்க. உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத்துன்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்க, இது 7 இடத்துல புகாரில் வருது. இப்போ 7 இடத்துல புகாரில் வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம். எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மற்ற 6 இடத்துலையும் சின்ன 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 தகவல்கள் மேலதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஹதீஸை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த 6 இடத்துலையும் உள்ள மேலதிக தகவல்கள் என்ன செய்யக்கூடாது, விடுபடக்கூடாது. விடுபடாமல் அவைகளெல்லாம் இவைகளில் இந்த முதல் ஒரு ஹதீஸுக்குள்ளேயே பிரேக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த ஒரு ஹதீஸை சரி செய்யப்பட்டிருக்குது. இப்படி செஞ்சுத்தான் இந்த 4000 ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளியே வரலாம் நினைக்கிறேன், நீண்ட நாட்கள் போகல, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பணி, அந்த வேலை நடந்துகிட்ருக்குது. இது அல்லாமல் இது வந்த பின்னால் இந்த புகாரி முஸ்லீமில் இல்லாத ஹதீஸ்கள் அபுதாவுதில் எவ்வளோ வருது, அதுக்கு பின்னால் இந்த இதே அமைப்பில் அபுதாவுதில் கையாளப்படலை. புகாரி முஸ்லீமில் இல்லாத ஒரு 1000 ஹதீஸ் வருது அப்படின்னு சொல்ல, ஒரு 500 ஹதீஸ் வருதுன்னா அபுதாவுது அந்த 500 ஹதீஸையும் எடுத்துகிட்டு வர, அதில் அந்த என்ன நீக்கப்படுகின்ற ஹதீஸில் உள்ள மேலதிக குறிப்புகள்லாம் இதில் போடணும், அதை செய்ய அதாவது அந்த ப்ரொஜெக்டில் அது இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புகாரி முஸ்லீம் இல்லாத ஹதீஸில் அபுதாவுதில் எத்தனை, அதுக்கப்புறம் புகாரி முஸ்லீம் அபுதாவுத் இவைகளில் இல்லாத ஹதீஸ்கள் திருமிதியில் எத்தனை, இந்த 4 இல்லாத ஹதீஸ்கள் நசாயில் எத்தனை, இந்த 5 இல்லாத இப்னு மாஜால எத்தனை, அப்போ இந்த 6 இல்லாத அப்படி என்று வாரது தான் அடுத்த. அப்போ இதுக்கெல்லாம் சொல்கிற அரபில் என்னென்னா ஜவாயித், ஜவாயித் என்ற பிரியோகத்தை சொல்லுவாங்க. இந்த 6 கிரந்தத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு வராதவைகள், முஸ்னத் அஹமதில் கொஞ்சம் பகுதி, மோத்தா மாலிக்கில் கொஞ்சம் பகுதினு வந்திருக்கிறது, வேறு வராதவைகளில் மோத்தா மாலிக், அதே போல் சுனன் தாரமி, முஸ்னத் அஹமத், முஸ்னத் அஹமதை வந்து நம்ம இயலாத கிரந்தமாக சொல்லலாம்.
மொத்த மாளிகை ஏழாவது கிரந்தமாக சொல்லலாம். சுனனதாரமி வந்து ஒன்பதாவது கிரந்தமாக வரும். ஆனால் இவங்களோட இப்போ இதில் வந்து இந்த கைக்கு வந்திருக்கிறது வந்து மோத்தா மாளிகை வந்திருக்குது. அடுத்ததாக வந்து அதாவது தாரமை பற்றிய தகவல் வந்திருக்கு. முஸ்லதாமுதிரியை எந்த வேலையும் நடக்கிறதா தெரியலை. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மோத்தா மாளிகில் ஆறு கிரந்தத்தில் வராத ஹதீஸுகள் எத்தனை வருது, அதே போல் இந்த ஏழு கிரந்தத்தில் வராத ஹதீஸுகள் தாரமையில் எத்தனை வருது, இந்த எட்டுலேயும் வராதது முஸ்னதில் எத்தனை வருது, அப்போ இந்த ஒன்பதாயிரம், இந்த ஒன்பது கிரந்தன் குத்துபுத்திசா அறிஞர்களுடைய வளமையில் குத்துபு சித்தா மாதிரி குத்துபு திசா இந்த ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது கிரந்தங்களும் தவிர்த்துட்டா அதுக்கு பின்னால் மிக பிரபலியமான கிரந்தம் சஹீபுன் ஹுசைமா சஹீபுன் ஹிப்பான் இல்லைங்கிட்டா. அப்போ சஹீபுன் ஹுசைமா சஹீபுன் ஹிப்பான் வந்தால் பதினோரு கிரந்தம் ஆகிறது. அதுக்கு பின்னால் மிக பிரபலியமான கிரந்தம் சுனல் குப்ரா பைஹகை சுனல் குப்ரா நசாய் மா பைஹகியுடைய சுனல் குப்ரா சுனல் குப்ரா நசாயி தான். இந்த அத்தனையுடைய வேலைகளும் இதை நட முஸ்லதாமத் தவிர மற்ற வேலைகள் எல்லாமே என்ன செஞ்சு நடந்து முடிகின்ற தருவாயில் இருக்கு. சிலவைகள் நடந்து முடிஞ்சிட்டு அந்த பிரதிகள் தான் எனக்கு சாம்பிள் பிரதிகளாக என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. தொகுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மொத்த ஹதீது சுனல் குப்ரா பைஹகி சுனல் குப்ரா நசாயி அதுபோல் இப்னு ஹுசைமா இப்னு ஹிப்பான் இந்த மோத்தா மாலிக் தாரமி இப்படி எல்லாமே சேர்த்து முஸ்லதாமத்தை தவிர்த்து சரியா எல்லாமே சேர்த்து பார்த்தா மொத்த ஹதீதே 2768 ஹதீஸ் தான். இந்த இவ்வளோ கிரந்தங்களையும் ரிப்பீட்டடாக தவிர்த்தா 2768 ஹதீஸ் வருது. அப்போ இதை எவ்வளோ ஒரு லேசுப்படுத்தப்படுற வேலை எங்களுக்கு தேவை வந்து, அதாவது அந்த ஹதீஸ்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிப்பது. அப்போ இதில் 2768 ஹதீஸ்கள் எங்களுக்கு என்ன செய்து வந்து சேருது. இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள், மோத்தா மாலிக்கில் மொத்தம் வரக்கூடிய அசர்கள் அதுபோல் என்ன அதாவது பலகீனமான ஹதீஸ் இந்த அசர்கள் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, பலகீனம் என்றதுக்காக எந்த ஹதீஸும் தவிர்க்கப்படலை இதில் எதுலேயுமே. அது லைவான ஹதீஸ் என்பதற்காக என்ன ஒரு அறிஞர்கிட்ட பார்வையிலேருந்து இன்னொரு அறிஞர் பார்வை வித்தியாசப்படும். அப்போ சில வேளை சஹியான ஹதீஸ் நம்ம இழக்க வேண்டி வரலாம். பலகீனம் என்றதுக்காக எந்த ஹதீஸும் என்ன செய்யலை தவிர்க்கப்படலை. அதில் பார்த்ததில் வந்து இதில் முழுமையான வேலை வந்து இப்னு ஹிப்பானுக்கு செஞ்சுக்கிறாங்க. இப்னு ஹிப்பானில் வந்து அதுக்கு கீழே எது தாயிஃப் எது சஹியன்னு ஷுஐபுல் அர்னாவுத் அல்பானி இந்த ரெண்டு பேரும் சொன்ன அந்த கூட்டுக்களை கொண்டு வந்திக்கிறாங்க. எது சஹி எது தாயிஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த அதாவது மோத்தா மாளிகை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 76 ஹதீஸ்கள் அசர்களை விட்டுட்டு அதுபோல் என்ன ரிப்பீட்டடான அந்த செய்திகள் எல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 76 ஹதீஸ் வருது. லைஃப் சஹி உட்பட 76 ஹதீஸ் தான் ஆறு கிரந்தத்துக்கு மேலதிகமாக இருக்கிற ஹதீஸ்கள். அதாவது லைஃப் உட்பட லைஃப் சஹி எல்லாம் உட்பட மொத்தம் 76 ஹதீஸ்கள் என்ன செய்து வருது. அப்போது எது இந்த சஹாபாக்கள் அசர்கள் தாபியன்கள் அசர் அதுக்கெல்லாம் வரலை. ஏன்னா மொத்தா மாளிகையில் அது அதிகமாகவே இருக்கும். அப்போ அதை தொகுதி மொத்தம் அப்போ 76 ஹதீஸ் வரும் மோத்தா மாளிகைக்கு. அப்போ இந்த பிரிண்ட்டில் வந்தீங்கன்னா இவ்வளோ தான் என்ன செய்யும் இது வரப்போகுது. 76 ஹதீஸ் மோத்தா மாளிகை அதாவது ஆறு கிரந்தத்தில் இல்லாத ஹதீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்ன செய்யும் அதில் வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக தாரமி பிரதி வரலை. தாரமியில் மொத்தம் 167 ஹதீஸ்கள். என்னை கேள்விப்பட்டதுக்கு 167 பெரும்பாலியானவைகள் பலகீனமான ஹதீஸ்கள் தான் அதில் 167 இருந்தாலும் அந்த பிரதி அவங்க போடுறாங்கன்னு அது அமானிதம். என்ன தாரமியில் வந்து எல்லா ஹதீஸ்களும் என்ன செய்யணும் பதிவு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் மொத்தம் 167 ஹதீஸ் வருது. தார்மிக் அடுத்தால் மோத்தா மாளிகிட்ட பிரதி வந்திருக்கல. அது மொத்தமாக 4000 சிஸ்டம் அளவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் முஸ்னத் அஹமதில் வருது 4000 சிஸ்டம் ஹதீஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வலம் தெரியல. அது அதுக்கு அடுத்தது இப்னு ஹிப்பான் இப்னு ஹிசமே வரும். இப்னு ஹிப்பான் முதலாவது என்ன செஞ்சுக்குது அதாவது இவங்களோட தர்த்தீபில் வந்து இப்னு ஹிப்பானும் உட்படுத்திக்கிறாங்க. சில காரணங்களால் உட்படுத்தி இருக்கலாம் இப்னு ஹிப்பானும் உட்படுத்திக்கிறாங்க. இது இப்னு ஹிப்பானுடைய பிரதி. இது முழு வேலைகளும் முடிஞ்சுது. இன்னும் சில அணிந்துரை அந்த இந்த வேலைகள் தான் இருக்குது. அது வந்து என்ன செய்யுது அதாவது கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சிடும் அச்சுக்கு வந்துடும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமான ஹதீஸுகள் வந்து 312 ஹதீஸுகள். இப்னு ஹிப்பானில் ஜவாயிதாகிறது வந்து மொத்தமாக 312 ஹதீஸுகள். இப்போ 312 ஹதீஸில் 258 சஹி என்ற தரம் பிரிக்கப்பட்டு இதில் அதாவது ஷுஐபுல் அர்னாவுத் அல்பானி மூலம். அடுத்தது 52 ஹதீஸ் பலகீனமான ஹதீஸுகள், 2 மிக பலகீனமான ஹதீஸுகள், 2 மிக பலகீனமான ஹதீஸ்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்னு ஹுசைமா இப்னு ஹுசைமாவோட இது சரியா சட்டப்படி இப்னு ஹுசைமா இப்னு ஹிப்பான் தான் வரணும். ஆனால் இப்னு ஹிப்பானுடைய சில ஏதாவது மீசத்துக்களால் அதை தர்த்தி பண்ணிக்கலாம். எப்படியோ ஜவாயிதேல் நமக்கு வரணும். இதில் ஜவாயித் இப்னு ஹுசைமா இவ்வளோ அமைப்பில் வந்திருக்கு. இது முழுமையாக முடிஞ்சது. இந்த திருத்த வேலைகள் இருக்கு போல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்னு ஹுசைமாவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை வந்து மொத்தம் 147 ஹதீஸ்கள். 147 ஹதீஸ்கள் இதில் வருது. 147 50 வந்து பலகீனமான ஹதீஸ்கள். 50 பலகீனமான ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இதில் அதை பதிவு செஞ்சால் வந்து. அப்போ இந்த 147 ஹதீஸ் தான் இப்னு ஹுசைமா இப்னு ஹுசைமா பெரிய புக்கு இப்னு ஹிப்பான் பெரிய புக்கு சரியா.
ஆனால் ரிப்பீட்டட் உள்ள ஹதீஸ் எல்லாம் தவிர்த்து பார்த்தா இவ்வளோ தான் என்ன செய்யுது தேர்றது. அப்போ இப்னு உசைமா இப்னு ஹிப்பான சேர்த்தால இங்கே 312 412 என்ன ஒரு 460 தான் என்ன செய்யுது வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரைட். அடுத்ததாக சுனல் குபரா பைஹக்கை, இது வந்து அவங்களுடைய இதில் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1786 ஹதீஸ் வருது. 1780 ஏன்னா சுனல் குபரா பைஹக்கிறது குபரா தான் அது, சரியா? பெரிய ஒரு கிரந்தம் சுனல் குபரா பைஹக்கி வந்து 1786 ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இப்போ அந்த கையில் இது அதாவது இது ஒரு சேம்பிளாக தந்திக்கிறதுல மொத்தமாக 1512 ஹதீஸ்கள், கிட்டத்தட்ட 1512 ஹதீஸ் வந்து இது வந்து சரியான எழுத்து பிற இதில் வார சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு பாகமாக போடுற அளவுக்கு இது வரும். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுடைய சப்ஜெக்ட் வந்து 1786. இதில் ஒரு நல்ல பணி என்னென்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் முடிந்த அளவுக்கு சைல் லைஃப் என்ன பிரித்து போடுற ஒரு முயற்சியும் எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும். அதாவது இமாம் பைஹக்கிலே அடிக்குறிப்புகள் இருக்கும், அது அல்லாமலும் ஒரு முயற்சியும் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. அது முழுமையாகவே சைல் லைஃப் பிரித்து வருமா இருந்தால் பெஸ்ட்டு. அதாவது அவங்க சஹி வேறு லைஃப் வேறுன்னு பிரிக்கலை, அடிக்குறிப்பில் வந்து சஹி லைஃப் அந்த குறிப்போடு வந்தால் லேசாக இருக்கும். ஏனென்னா தனித்தனியாக ஆய்வு செய்யாது விட்டாலும் அல்பானி இதை சொல்லிக்கிறாரு, சுயபலர்னாத் இப்படி சொல்லிக்கிறாரு, இன்னும் அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்திடும் என்பதை நான் பார்க்குறோம். இது ஒரு பகுதி. அடுத்ததாக சுனல் குபரா நசாய், இது உண்மையிலே அதாவது ஒரு ஒரு இருக்கின்ற வேலைகளில் இந்த கடைசி ரெண்டும் மிக போற்றத்தக்க வேலைன்னு சொல்லலாம். சுனல் குபரா பைஹக்கியும் சுனல் குபரா நசாய், இது வந்து பொதுவாக பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட பைஹக்கி பைஹக்கின்னு சொல்லுவோம், நான் அறிமுக வகுப்புகளில் மிகவும் அது கூடுதலாக பேசப்படுறது குறைவு. இந்த அடிப்படையில் மாஷாலா இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது ஜவாயித் சுனல் குபரா நசாய். இந்த ஜவாயித் சுனல் குபரா நசாயில் மொத்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை வந்து 280 ஹதீஸ்கள், மொத்த ஹதீஸுடைய எண்ணிக்கை வந்து 280 ஹதீஸ்கள் வருது இந்த அதாவது இதில். ஆனால் இதில் லைஃப் சைய பற்றியான எந்த தகவலும் வரலை, அதில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இமாம் நசாயி என்ன செய்வார்னா குறிப்புகள் நிறைய என்ன செய்வார் லைஃப் சைவை இதில் போடுவார், இதில் சுனல் குபரா நசாயில் நிறைய போடுவார். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 76 167 முஸ்னத் அஹ்மத் தவிர்த்தலாக அதுக்கு பின்னால் அதாவது என்ன மோத்தா மாலிக் 76, தாரமி 167, 312 இப்னு ஹிப்பான், 147 இப்னு ஹுசைமா, 1786 சுனல் குபரா பைஹக்கி, அடுத்தது 280 வந்து சுனல் குபரா நசாய். இப்படி மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அதாவது என்ன எடுக்கவே அழகாக இருக்குது, சரியா? 5 என்ன கிரந்தங்களுடைய இந்த பகுதி என்ன செஞ்சிருக்கு எங்களுக்கு கையில் கிடச்சிக்கு. இன்ஷால்லாம் மொத்தமாக அந்த மொத்தமாக வருகிற நேரத்தில் இது தமிழ் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிசம். இது ஒரேடியாக வெளியாகுமாக இருந்தால் இன்னும் என்ன அதாவது பெருமதியாக இருக்கும். ஓரிரு மாதங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே இன்ஷால்லாம் முழுமையாக வெளிவந்துடும் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. மொத்தமாக 2768 ஹதீஸ்கள், அதுலேயும் பெருவாரியான ஹதீஸ்கள் சஹி என்ன வைஃப் என்ன பிரித்து அதாவது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் முராஜா செய்யப்பட்டு இது என்ன செய்து வெளியே வர இருக்குது. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், இந்த ஜவாயித் என்பதை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த முன்னுரையில் மொழிபெயர்ப்பாளர்கள் அதை தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள்னு சொன்னால் அறிஞர்களுக்கு மத்தியில் ஜவாயித் அப்படி என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் இன்னொரு நபித்தோடர் வழியாக வந்தாலும் அது ஜவாயித் தான். உதாரணமாக இன்னமலாமல் பின்யாத் அது ஒரு நபித்தோடு மாதிரி வருது. மன்றா அமீன்கும் முன்கரன் பல் யுகயுருபேதி அப்படின்னு ஹதீஸ் உங்களில் ஒரு தீமையை கண்டாரோ அவரை தன்னை கையால் தடுக்கட்டும். இந்த ஹதீஸ் உதாரணமாக அபு முஸ்லிம் அறிவிக்கிறான்னு வைங்க, இது ஒரு ஹதீஸ். இதே அப்துல்லா பின் மசூல் அறிவிச்சாங்கன்னா ரெண்டு ஹதீஸ்னுவாங்க, அதே ஹதீஸை ரெண்டு ஹதீஸ்னுவாங்க. அதே போல் இன்னொரு அப்துல்லா பின் உமர் அறிவிக்கிறான்னா அப்போ 3 ஹதீஸ்ன்றுவாங்க. அப்போ மக்களுக்கு இது அதாவது உண்மையிலே ஹதீஸ் கலை ரீதியாக அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா 3 இஸ்னாத்தில் வந்து 3 அறிப்பார் வந்து, ஆனால் மக்களுக்கு வேணும் அந்த தகவல். அப்போ தகவல் அடிப்படையில் இதை ஒரு ஹதீஸாக கருதுறது தான் பொருத்தமானது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜவாயித் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு நல்ல ஒரு செய்தி, ஏன்னா இல்லைன்னா அது 3 இடத்துல வந்துடும். அந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜவாயிதை எடுக்கிறதுக்கு 2 விதமான அதாவது அணுகுமுறை செஞ்சுக்கிறாங்க. ஒன்று சாலி அகமது ஷாமியோட புத்தகம், அதை எத்தி மாத்து பண்ணி அவர் எதையெல்லாம் ஜவாயித்னு சொல்கிறார் அதை எடுக்கப்பட்டு வெறுமனே அதில் மட்டும் தங்காமல் பர்னாம ஜாமியு ஹாதிமில் ஹரமேன் அதாவது ஹாதிமுல் ஹரமேன் அவருடைய அந்த கிங் அப்துல்லாவுடைய இது வந்துச்சு என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு பர்னாமஜ் பல அதாவது ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு பர்மஜா செய்யப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான அதாவது கிட்டத்தட்ட இந்த ஊரில் 1000 முஹதீஸ்கள் இருக்கிறதுக்கு சமமான ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அது. அதில் வந்து ஜவாயிதுகளை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தரப்பட்டிருக்கு. அதுலேயும் ரிப்பீட்டடை செக் பண்ணி அதிலேயும் ரிப்பீட்டட் என்ன செய்யுது ஏதோ ஒரு ஒரு கோணத்தில் ரிப்பீட்டட் ஆகுது
ஏதோ ஒரு கோணத்தில் அவங்களுடைய அவங்களுடைய ஒரு நிபந்தனை அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி அவர்களுடைய ஒரு கோணத்தின் அடிப்படையில் ரிப்பீட்டட் ஆகுது. உதாரணமாக ரெண்டு தகவல் கூடையும், அந்த ரெண்டு தகவல் கூட என்பதற்காக வேண்டி இந்த அப்துல்லா இப்னு மசூதுர அடுத்த அறிவிப்பை உண்டாக என்ன செய்வாங்க, கருதிடுவாங்க. அவைகளையும் செக் பண்ணித்தான் இதை என்ன செஞ்சுக்குது, கழிக்கப்பட்டு அந்த ஜவாயித் என்ன செஞ்சு வந்துருக்கு. அப்போ அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஜவாயித் தமிழில் வார விஷயத்தில் இந்த ஒரு அம்சம். ரெண்டாவது, லைஃப் கழிக்கப்படாமல் இருத்தல் மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சஹிகை மட்டும் பணி செய்யணும் என்கின்ற கோணத்தில் நம்ம சஹிகை மட்டும் போட்டோம்னா லைஃபான தவிர்க்கப்பட்டிருந்தால் கருத்து முரண்பாடான சில ஹதீஸ்கள் இருக்கும், அவைகளெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பாளருடைய எஜித்தியாது கேட்ப என்ன செஞ்சிக்கும், தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஜவாயித்தில் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா மக்கள்கிட்ட என்ன பதியும்னா சில ஹதீஸ் அவங்க லைஃப்ன்றதுனால என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அசல் மொழிபெயர்ப்பு கட்டாயம் என்ன தேவைன்ற ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், அதில் வந்துடும். மூன்றாவது மிச்ச சந்தோஷமானது இந்த சாய் லைஃப் என்ன செய்யுது, பிரிக்கப்பட்ட விஷயம், தலைப்புகள் அப்படியே வைக்கப்பட்டது, அரபு மூலத்தோடு அதில் என்ன செஞ்சது வந்தது, அட்டவணைகள் அழகாக போடப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் இதனுடைய மிக பிரதானமான ஒரு அம்சம். அதே நேரம் அசல் கிதாப் இருக்குது, அசல் கிதாப் சில கேள்வின்னு வரலாம். அப்போ அசல் கிதாப் தேவையே இல்லையா அப்படின்னுட்டு, அப்படி இல்லை. அசல் கிதாப் தேவைப்படக்கூடிய ஒரு கட்டங்கள் இருக்குது, அது ஒன்று ரெண்டு இடங்கள். உதாரணமாக ஒருத்தர் வந்து அறிவிப்பு இந்த ஹதீதை வந்து இப்னு ஹுசைமா என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க, என்ன நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க, ஏன் இந்த ரெண்டு மூணு இஸ்னாதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற இதற்காகவும் அசல் கிதாப் தேவைப்படும். இன்னொரு விஷயம், ஒரு ஹதீஸ் ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன தகவல்கள் மிஸ் ஆகிக்கலாம். உதாரணமாக மிம்பரில் நபி அவர்கள் இதை சொன்னார்கள் என்று வரும் ஒரு அறிவிப்பில், ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில் வரும். இந்த மிம்பரில் என்ற தகவல் சில நேரத்தில் முக்கியமாக இருக்கும். அது எந்த நேரத்தில் முக்கியமாகும், ஒரு இஜித்திஹாதுடைய விஷயத்துக்கு, ரசூலாங்கட காலத்தில் மிம்பர் எப்போ ஏற்படுத்தப்பட்டு சேர்ந்த ஒரு தகவலுக்காக, ஒரு வரலாற்று குறிப்புக்காக, அல்ல ரசூலாங்க அந்த மிம்பரில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாமா இல்லையா என்பதற்காக தேவைப்படலாம். அதே போல் டேட் வாரியான விஷயங்கள் தான் ஒரு இப்படி வரலாற்று சார்ந்த விஷயங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களுக்கு பெரும்பாலும் இந்த நூலே போதுமானது. நம்ம இப்னு ஹுசைமாவுக்கோ இப்னு ஹிப்பானுக்கோ சுல் குப்ரா பையக்கோ போக வேண்டிய அவசியம் உண்டு இல்லாத அளவில் இந்த ஜவாயிதுகள் என்ன செய்கின்றன, தொகுக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இது வந்து தமிழ் உலகத்துடைய மொழிபெயர்ப்பு இதில் வந்து ஒரு முக்கியமான கட்டம். எனது பார்வையில் ஏன்ற பார்வையில் இந்த ஜவாயிதுகளுடைய முயற்சி தான் இதுக்கு போகிற நிறையவே நடக்கணும். ஏன்னா மொழிபெயர்ப்புடைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே உள்ளவைகள் திருப்பி 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 பதிவு செய்யப்பட்டுக்குன்னு வருது. புத்தகம் என்ன செய்யுது, பெரிய வடிவம் நல்ல பணி தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட கொஞ்சம் லேசுப்படுத்துறதுக்காகவே நம்ம வேறு செய்ததா இருந்தால் அச்சுலகத்தில் ஜவாயிதுகளை மட்டுமே மூஜமுல் இப்போ கபீர் இருக்குது, அதே போல் மூஜமுல் சகீர், மூஜமுல் ஔசத், இந்த போன்ற கிரந்தல் அல்ல ஹாதிசுல் முக்தாரா, தியாவுத்தீன் அல் மக்தசீட, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, அதாவது சில கிரந்தங்கள்ட எடுத்து ஜவாயிதை பார்த்தா ஜவாயிதே இல்லை அந்த அளவுக்கு. என்ன எல்லாமே புகாரி முஸ்லீம் இந்த 9 கிரந்தம் 11 கிரந்தத்தில் வந்த மாதிரி இருக்கு. இவைகள் மொழிபெயர்த்து வருமாக இது, இப்போ இது வந்து அச்சுலகத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னேன், இன்னொரு 2 மாதங்கள் அச்சுலகத்துலேருந்து வெளியே வந்தால் 11 கிரந்தங்கள், இப்போ நான் சொன்னது 18 தானே, 13 அப்படி தானே, ஆமாம் 13 கிரந்தங்கள் சரியா, 13 கிரந்தங்கள் தமிழ் உலகத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம், 13 கிரந்தங்கள் தமிழ் உலகத்துக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம என்ன செஞ்சு அடைந்திருக்கிறோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மொழிபெயர்ப்புகளின் ஊடாக அனைத்து மக்களுக்கும் பயன் தரக்கூடிய அமைப்பிலும் மாணவர்கள் மட்டுமல்ல உலமாக்களும் அழகாக என்ன செய்யலாம் பயன் தரலாம். அதுக்கு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். உதாரணமாக ஒரு ஃபிக்ஹுடைய பாபு புகாரி முஸ்லீம் நசா எல்லாம் இந்த தேர்றதை போல் இதில் இல்லாத ஒரு சட்டம் வேறு ஏதாவது ஹதீஸ்களை வரந்திருக்குமானா இந்த புக்கை தூக்கிடலாம், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இதில் கன்ஃபார்மாக அதில் இல்லாத ஹதீஸ் தான் என்ன செய்யுது, இதில் இருக்குது. அப்போ நம்ம தொழுகையில் ஒரு சட்டத்தை பார்க்க போகிறோம், ஒரு ஃபிக்ஹு பாபை திறந்துட்டு ரைட் இந்த ஹதீஸ் இதில் படிக்கக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் இது என்ன 9 கிரந்தத்துலேயும் இல்லை, அல்லது 6 கிரந்தத்துலேயும் இல்லை, அல்லது 11 கிரந்தத்துலேயும் இல்லாத ஒரு ஃபிக்ஹு ஹதீஸ் என்ன செய்கிறோம், நாங்கள் இதில் படிக்கிறோம் என்ற தகவல் வந்து ஒரு பெரியோர் என்ன ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. தலைப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள், இதில் பங்கெடுத்தவர்கள், இதை அச்ச உலகத்துக்கு ஏற்றியவர்கள், சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பங்களிப்பை தருவானாக. இதனூடாக தமிழ் உலகம் ஒரு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு கட்டத்தை அடைந்திருக்கிறது என்பது அதாவது தனிப்பட்டதியான கருத்து. இது அவசரமாக மக்கள் மத்தியில் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதுக்கான எல்லா அதாவது வழிவகைகளையும் லேசுப்படுத்தி தருவானாக. அதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வாக்கூல் قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்ராத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்.